ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரியா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், நேற்று போட்ட வீடியோவில் நான் வந்து என்னுடைய நாத்தனார் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வ்ளாக் அங்கேருந்து கண்டினியூ ஆகுது, அங்கங்கே எடுத்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சாட்டர்டே அன்றைக்கி எடுத்தது. சாட்டர்டே பார்த்திங்கன்னா மார்னிங் வந்துட்டு அப்பம் டீயோட ஆரம்பிச்சது. அடுத்து குழந்தைங்க எல்லாருமே தீப்ஷி கூட வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தீப்ஷி பாப்பாவை வச்சுட்டு குதிக்க வைக்கிறது, அவளை சிரிப்பு காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போச்சு. ஸோ தீப்ஷியும் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணான் எல்லாருக்கூடையும் சேர்ந்துட்டு. இருக்கிறதுலேயும் தீப்ஷி தான் வந்து குட்டி பொண்ணா, அதனால் எல்லோரும் வந்து அவள் தான் தூக்கி வச்சு விளையாட்டு கட்டிகிட்டே இருந்தாங்க. அவள் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஜஸ்ரியா வந்து தூங்கிட்டா. ஸோ போர் அடிக்குதுன்னு தீப்ஷி போய் அவளை என்னென்ன செய்கிறா பாருங்களேன், அவள் காதை பிடிச்சி இழுக்கிறது, கணத்தை கடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தா. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் அதை வீடியோ எடுத்திருக்கேன், நீங்களும் பாருங்கள். அப்புறமா அவள் தூங்கிட்டு பாவும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தீப்ஷியை வந்து என்னோடய சிஸ்டர்லாம் வந்து தூக்கி வச்சு, ஒரு குட்டி டாக் இருந்தது அந்த டாக் மேலே உட்கார வச்சு விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. விளையாண்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்றைக்கி புரட்டாசி முதல் சனிக்கிழமை கோவிந்தா சாப்பாடுக்கு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பக்கத்தில் கூப்பிட்ருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு போய் புரட்டாசி சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்களால் முதல் புரட்டாசி சனி வந்து இந்த மாதிரி கோவிந்தா சாப்பாடு போட முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்கணும். இப்போ அவங்க சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா ஈவினிங் வந்து பாஸ்தா பண்ணித்தாங்கன்னு பசங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்னோடய பெரிய நாத்தனார் வந்து இந்த மாதிரிலாம் சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து இப்போ பாஸ்தா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, பாஸ்தா வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து அதை எடுத்து தனியாக ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, ஸோ அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம மற்ற ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை நல்லா சாட்டன் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வதக்கிட்டுருக்காங்க. அதில் வந்து தக்காளி ஒரு 2-3 தக்காளி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம், ஏன்னா குட்டி பசங்க எல்லாம் சாப்பிட்றாங்க இல்லைங்களா. ஸோ நாக்கில் பட்டுகிட்டே இருக்கக்கூடாதுன்னு அதை அரைச்சி போட்டாச்சு. இது வந்து பிரியாணி மசாலா 1-2-3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ அந்த பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து சில்லி சாஸ் இருந்தது, அந்த மூடியில் வந்து 2 மூடி வந்து சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு, ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ பன்னீர் வந்து க்யூப்ஸாக சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணியிருந்தோம், ஒரு ஃபுல் பன்னீர். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, சால்ட்டும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வடித்து வச்சுருந்த பாஸ்தா இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த வெஜிடபிள்ஸோடு இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்தது. இவ்வளோ பாஸ்தா இருக்குதுன்னு நினைக்காதீங்க, எல்லாமே காலி ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு 2 டைம் வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பார்த்திங்களா, பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம், ஏன்னா சாட்டர்டே நைட் வந்து மிட் நைட்டில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சபரிமலைக்கு போயிட்டு வராங்க. ஸோ அவங்க வர டைமில் நாங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்ருக்கோம். ஸோ வந்துட்ருக்க டைமில் எடுத்த வீடியோ தாங்க இது. ஸோ எங்களுக்கு வந்து என்னோடய சிஸ்டர் இன் லவ் வீட்டில் இப்படி தான் டே வந்து போச்சு. பெருசாக வீடியோஸ் எடுக்க முடியல, சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் அப்பப்போ எடுத்தது மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் எப்போவுமே கொடுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.